ஷாந்தியா, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Hyundai i20 என் லைனை பற்றி. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பேக்ஸை ரிலீஸ் பண்ணுற கம்பெனியை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அப்போது ஒரு Hyundai பிராண்ட்லேருந்து ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச் பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச் பேக் லான்ச் ஆகலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகோ அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச் பேக்காக இருந்துச்சு. அண்ட் காலகாலமாக பார்த்தீங்கன்னா போலோ ரூல் பண்ணுறது. ஸோ இப்போ அந்த பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா Hyundai i20 N லைன் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ இந்த காரோட பற்றி நான் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கேள்விப்பட்டேன். பவரை தவிர பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங், எஸ்பெஷலி ஹேண்ட்லிங்கில் போலோவை விட பெட்டராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கும். ஸோ அது என்ன அளவுக்கு இருக்குது, ஸோ வண்டி எந்த மாதிரிலாம் இருக்குது, டே டு டே லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த கார் பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இந்த ரிவ்யூ. ஸோ இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போதைக்கு காரோட எக்ஸ்டீரியர்ல வந்துடலாம். ஸோ வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு வண்டி எடுது, ஒரு புது வண்டி. அண்ட் இந்தத்தில் பார்த்திங்கன்னா ஓனரோட இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஷவுட் அவுட், ஏன்னா வந்துட்டு ஒரு வாரம் ஆன வண்டி வந்துட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ரெட் ஷேடில் இருக்குது. அதாவது வந்துட்டு எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வராது, உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்துட்டு வண்டி கொடுக்குது. பீட் பெயிண்ட் ஜாப், தி பியானோ பிளாக் கிரில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த ரெட் ஸ்கர்ச்சிங்ஸ்லாம் வந்துட்டு ஆல் ஓவர் த கார் வருது இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி டச்சஸை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுது. உங்களுக்கு இந்த இடத்துல மிரர் கேப்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ண மிரர் கேப்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸ்பாய்லரும் பார்த்திங்கன்னா பிளாக் அவுட்ல இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி வரும்போது சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்கர்ட் வந்துருக்கு. ஸோ இந்த சைட் ஸ்கர்ட்டில் உங்களுக்கு ரெட் இன்சர்ட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் இன்சர்ட்ஸ் பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தா இது தனியாக ஒரு பீஸே வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ஸ்டிக்கரிங் பண்ண ஒரு லோக்கல் ஜாப் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு அந்த லிப் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இந்த இடம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்டி கட் கொடுக்குது, ஒரு ஏரோடைனமிக் ஃபீல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குது. அண்ட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஸ்பாய்லர் தான், ஐ மீன் கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்க டிசைனுமே தெரியும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அக்ரஸிவ் எஜ்ஜஸை கட்ஸ் கொண்டு வந்திருக்கு வண்டி. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு ரவுண்ட் டிசைன் இல்லாமல் ஷார்ப் எஜ்ஜஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லைன் ஃப்ளோ ஆகிறது தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்க லைனாக இருக்கட்டும், மேலே இருக்க லைனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எஜ்ஜஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிட்டுருக்கு. அண்ட் வண்டியோட லோகோ பார்த்திங்கன்னா i20 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரெகுலராக அதே தான் வரும். அண்ட் இந்த இடத்துல தான் வண்டியோட மேட்ரே இருக்கு, என் லைன். ஸோ என் லைன் இஸ் ஃபார் எந்தூசியஸ் லைக் அஸ், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்ப பிடிக்கணும். ஸோ அந்த வண்டி என்ன மாதிரி ஆக்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. அண்ட் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க எல்லா காரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் Hyundai சொல்லவே தகவல ஃபீச்சர்ஸில் அள்ளி கொடுத்துருப்பாங்க. நம்ம எஸ்பெஷலி டிரைவிங் கண்டென்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர், நீங்கள் எதுவுமே டிஃப்யூசர் ஆட் பண்ண தேவையில்லை, இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டாக போட தேவையில்லை, பிகாஸ் Hyundai-லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஃப்யூசர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஷார்ப் எஜ்ஜஸ் வருது. அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட், உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப்போட குவாலிட்டி பார்த்தாலே வந்துட்டு லைக் ஒரு ப்ரீமியம் கார் ஒரு அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் காரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃப்ரம் லக்ஸரி பிராண்ட் அந்த மாதிரி இருக்குது உங்கள் அந்த ப்ரீமியம் டிப் எக்ஸாஸ்ட். அண்ட் நான் இங்கே நின்றுட்டு இருக்கப்போ ஓனர் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாக் நோட்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் அந்தளவுக்கு பேசியாகவும் இருந்துச்சு, லவுடாகவும் இருந்துச்சு. அண்ட் நம்ம வண்டியோட சைடு இந்த ப்ரொஃபைலுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு வந்தாலுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் சைட் ஸ்கர்ட் வருது. ஸோ அந்த சைட் ஸ்கர்ட்டும் பார்த்திங்கன்னா ஷார்ப் டிஜஸில் வந்து இருந்து முடிஞ்சிருது. அண்ட் அந்த ரெட் ஃபிட்டர்ஸுக்கு அண்ட் உங்களுக்கு என்லைன்ற பேட்ஜ் இந்த இடத்துலையுமே வந்திருக்கு. அண்ட் வண்டியோட அலாய்ஸ், ஸோ வண்டியோட அலாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16-inch அலாய்ஸ். ஸோ 15-inch அலாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு டயர் வந்துட்டு சின்னதாக்கி நீங்கள் அப்சைஸ் பண்ணுன்ற மாதிரியும் கொடுக்கல, 17-inch கொடுத்து நம்மளுக்கு எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ 16-inch பர்ஃபெக்ட் ஃபார் இந்தியன் ரோட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 195/55 R16 இருக்குது. நீங்கள் வண்டியை பவர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 205 பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த 195 செக்ஷன் டயர்ஸ் பார்த்திங்கன்னா 16 ப்ரொஃபைலில் இருக்கிறதால 55 இருக்குது. எந்த மாதிரி பதலத்தில் போனாலும் சரி, எந்த மாதிரி பாட்டல்ஸில் போனாலும் சரி உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் ரெகுலர் i20 விட இந்த i20 பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க, புஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 wheel டிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் பொட்டன்ஷியல் A+ குவாலிட்டியில் இருக்கும். ஸோ பிரேக்கிங் பார்த்திங்கன்னா பக்கா அஷூர்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி பார்த்திங்கன்னா பிக் பிரேக் கிட்டோ இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு பின்னாடி டிஸ்க் கன்வர்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஆல்ரவுண்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இன்டீரியருக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஸோ வண்டியோட இன்டீரியர் என்ட்ரு ஆனாலுமே உங்களுக்கு சேம் எக்ஸ்டீரியர் எந்தளவுக்கு ஸ்போர்ட்டினஸ் இருக்கோ ஸோ அதே லெவல் ஆஃப் ஸ்போர்ட்டினஸ் உங்களுக்கு இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஏம்பியன்ட் லைட்டிங் கஸ்டமாக பண்ணியிருக்காங்க இன்டீரியரில். அது போக இந்த இடத்துல பிளாக் லைன் வருதுங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டச்சஸ் வருது. அண்ட் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் இந்த வண்டியோட பெயிண்ட்டு இந்த இடத்துல வந்துருக்கு. அண்ட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் உங்களுக்கு சீட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஸ்டிச்சிங்லேயுமே உங்களுக்கு அந்த குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுதுங்களா, ஸோ சீட் வந்துட்டு பிளாக் வித் ரெட் கலர், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டிச்சிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் இருக்கிறதா உங்களுக்கு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல அபாத் புண்டா அந்த மாதிரி இடத்துல பார்த்துருப்போம். அண்ட் அந்த சேம் இது தான் பார்த்திங்கன்னா இந்த கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உண்டாய் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அள்ளி தருவாங்க, அதை பற்றி நம்ம சொல்லவே தேவை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10-inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிசிடி ஐஎம்டி கிடையாது, டிசிடி. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு ஷிஃப்ட்ஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் அந்த எந்தூசியஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஸ்டேரிங் வீலோட டிசைனுக்கு நான் ஒரு இது பண்ணி ஆகணும், அப்ரிஷியேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்டேரிங் வீலோட டிசைன் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குது, செம்ம ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்டேரிங் வீலோட டிசைனு ஹோல்ட் பண்ணால் செம்ம இதுவாக இருக்குது. அண்ட் கியர் நாப் அதை மறந்தே போயிட்டு பாருங்கள், கியர் நாப்பும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வண்டியில் எந்தளவுக்கு ஸ்போர்ட்டி டிசைன் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்போர்ட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிடிஎஸ்ல வர மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் வருது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஈவன் டி அட்டென்ஷன் டு டீட்டெயில் பாருங்கள், ஏசிலாம் கூட மிடில் அந்த ரெட் கலர் வந்துட்டு விடாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆல் ஓவர் த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, வண்டியோட ரியர் சீட் வந்திருந்தீங்கன்னா இந்த சீட்டை நான் ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கேன். அந்த சீட் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் உட்கார மாதிரி இருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மிடில் டிரான்ஸ்மிஷன் ஹம்பும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ தாராளமாக ஒரு 3 பேர் உட்காந்துக்கலாம். அண்ட் மிடில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் சீட்டும் வந்துட்டு தனியாக அந்த இது கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வரல, பட் நான் 3 பேர் உட்காந்துக்கலாம். ஃபார் லாங் டிரைவ் 4 மெம்பர்ஸ் கொண்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போட்டுருக்கு தனியாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதுக்காக. அண்ட் வண்டியில் குரோம் எலிமெண்ட்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கலையே, நார்மல் வண்டியில் குரோம் எலிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்களே. ஸோ இந்த லோகோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸை தவிர குரோம் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியில் ஜாஸ்தி இல்லை. ஸோ இப்போ வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் காட்டியாச்சு, இப்போதைக்கு நம்ம இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம்ஸ் நிறைய என்னென்னு இல்லை பார்த்தீங்கன்னா அந்த டச் சென்சிட்டிவ் பக்காவாக இருக்குது. பட் இப்போ நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு இதை ஓப்பன் பண்ணால் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் டிலே இருக்குது. இப்போ ஒரு ஒரு செகண்ட் டிலே ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே வண்டியில் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆட்டோ கார் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர், வாய்ஸ் கமெண்டில் பார்த்திங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது, ஐப்ரோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹுண்டாய் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹுண்டாயிலே இந்த ஃபீச்சர் கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு பஞ்சமே இல்லாமல் கொடுப்பாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே 6 ஏர் பேக்ஸ், அது ரிவர்ஸ் கேமரா வித் கைட்லைன்ஸாக அதான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருவாங்க வண்டியில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் காக்பிட்டில் இருக்கும். ஸோ டிரைவர் காக்பிட்டில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ஐகான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 220 வரைக்கும் வந்துருக்கு. அதில் இருக்க ஃபான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி டச்சஸ் வந்துட்டு ஆட் ஆகுது. அண்ட் நம்ம த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்கும். நாட் பேட் ஃபார் அ ஸ்டாக் நோட். நம்ம வெளில போய் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாத ஃபீச்சர்ஸே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன் ரூஃப் இருக்குது. ஸோ சன் ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்வேட் சைஸ் சன் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாராளமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நம்மளுக்கு ஐடியில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியல. பட் நான் டிரைவிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும் ஒரு லைட்டாக ஒரு த்ராட்டில் கொடுக்கலாம். ஐயோ இது இந்த பழக்கம், இந்த ராபிட ஓட்டிட்டு. ஸோ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் லாக் மட்டும் இருக்கு நீங்கள் எந்த கியரில் நீங்கள் த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணாலும். அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கு அந்த நாய்ஸ். அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்கு உங்களுக்கு டிசிடி கியர் பாக்ஸ்லையா. ஓப்பனாக சொல்லலாம் இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டினதில் ஹுண்டாயில் ஒன் ஆஃப் த எந்தூசியஸ்டிக் காருண்டு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. லைக் வெயிட் அச் ஸ்டேரிங் ஆகுது. நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த ஸ்பீச்சில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் ரொம்ப லூஸாக இருக்குது. பட் இதுவே நீங்கள் அந்த ஃபுல் த்ராட்டில் லைக் ரெட்லைன் கிட்டலாம் ரீச் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் தெரியுது. ஸ்ட்ரெயிட் தானா ப்ரோ? ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் 40 அந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்த் இயரில் பண்ணலாம். அண்ட் லைட்டாக நம்ம ஐடியில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் வெளில கேட்குது, நல்லா திரும்பி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நோட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்போர்ட்டியாக வந்துட்டு டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹுண்டாயிலிருந்து. உங்களுக்கு அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அக்ரெசிவான சவுண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கேட்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வைட் ஓப்பன் ஸ்ட்ரெச் இருக்குது. லெஃப்டா ரைட்டா ப்ரோ? அங்கே இந்த ராபிட ஓட்டிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வைட் ஓப்பன் த்ராட்டில் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து லான்ச் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட்ல போல பாத்தீங்கன்னா அப்படியே சீட்டுக்கு தள்ளும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டிராமாவும் இல்லை, அப்படியே லீனியராக போகுது.
ஸோ உங்களுக்கு வண்டி ரெட்லைன் பார்த்தீங்கன்னா 6000 RPM, பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவான பவர் கிடைக்கல. வண்டி எடுத்திங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக ஸ்டேஜ் 1+ மினிமம் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம டீலில் தான் ஓட்டணும், நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் போல, பட் நான் பேடல் ஷிஃப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எடுத்துருந்தேன், பிகாஸ் நம்மளோட நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் நம்ம ஓனாக கண்ட்ரோல்ஸ் எடுக்கிற அளவுக்கு வராது. பட் டி மோட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் சிட்டி, ஏன்னா உங்களுக்கு டி மோட்ல தானாக விட போனாலே அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆர்பிஎம்ஸில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நம்ம 15-20 KMPH வரதுக்குள்ள டி 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ இங்கே யூ போட்டுருந்தீங்களா? நெக்ஸ்ட் எப்படினாலும் ஓகே போ, இந்த ஸ்டெச்சில் இதிலே யூ போட்டுருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு போட்டுடலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டுனே த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆகுது. காலை வச்சோடனே பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி ஆகுது ஸ்போர்ட்ஸ் மோடில், பட் ஆனால் டி மோடில் பார்த்தீங்கன்னா அந்த லாக் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பி ஒரு ஆக்சலேஷன் கொடுத்து பார்ப்போம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, நம்ம பேக் டு டி மோட் போட்டலாம். ஸோ எப்படி பார்த்தா நம்மளுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குன்றதுனா பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒரு பிக் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அடிக்கடி டிப்டானிக் யூஸ் பண்ண முடியலனா நீங்கள் ஈஸியாக பேடல் ஷிஃப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு அப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டேரிங் வாங்கி பேடல் ஷிஃப்டர்ஸ் போடுறதுக்கு கம்பெனியில் வந்துட்டு பேடல் ஷிஃப்டர்ஸோட கொடுத்துருக்காங்க, அண்ட் விச் இஸ் மச் மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் கியரில் இருக்குமா, டவுன் ஷிஃப்ட் கொடுக்குறேன், டக்குன் செகண்ட் கியருக்கு வந்துருச்சு. ஸோ ஈவன் இஃப் யூ வாண்ட் ஆப் ஷிஃப்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி அப் ஷிஃப்ட் ஆகுது. வண்டி இப்போ நம்ம ஐடியில் நிற்கிறோம். ஸோ ஐடியில் நிற்கும் போது உங்களுக்கு இன்ஜின் நோட் எப்படி இருக்குன்னா உள்ள வெளில இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்ற அந்த டவுட் பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே கொண்டு வருது. ஸோ அந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப், வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்மராக தான் இருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு ஈச் கியர்ஸில் நீங்கள் ஸ்பீட் சேரும்போது உங்களுக்கு ஏறுது. அண்ட் நம்ம 85 KMPH அபவ் போகலன்றதுனால அதுக்கு மேலே போகும்போது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதுனால நம்மளால பார்க்க முடியும். ஸோ என்ன தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் எல்லாமே நான் கிஸ்மோஸாக தான் பார்க்குறேன். ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார்க்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அண்ட் அதுக்கு 14 லட்சரூபா பார்த்தீங்கன்னா வர்த்து கிடையாதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் அதுக்கு ஒரு லான்ச் கொடுத்து பார்ப்போம். உங்களுக்கு அந்த லோவர் ஆர்பிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது. அண்ட் வண்டி ரெட்லைன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரெட்லைன் போகும்போது அந்த கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது வண்டி. ஸோ அதனால் லைக் அரௌண்ட் ஒரு 6000 RPM பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரேவிங் இன்ஜினாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு செகண்ட் லாக் இருக்குது, அந்த ஒரு செகண்ட் லாக் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ரேவிங் இன்ஜினாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு 4000 RPM ட்ராட்டில் கொடுத்தா. ஸோ உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் வித் போலோ லைக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹேண்ட்லிங் இருக்கு இல்லையா, லைக் பர்ஃபெக்ட் ஃபார் சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு ஈவன் நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட் பண்ணுறப்போ அந்த ஸ்டேரிங் வெயிட் ஆகிறது தெரியுது. ஸோ இந்த ஆர்பிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆகுது. ஸோ உங்களுக்கு லோவர் ஆர்பிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் ஒரு கையில் கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த அந்த பவர் ஏற ஏற உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட வெயிட்டட் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ விச் இஸ் மோர் பவர்ஃபுல், ஐ மீன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச்பேக் ப்ரோ? ரைட்டு, இந்த ரைட்டா? ஸோ வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது. கிட்ட வந்தால் ரைட் எடுக்கணும்னாரு, பட் பிரேக்கிங் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு தெரியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்சன் நாங்கள் பட் ஸ்பிரிட்டடாக ஓட்டணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் பர்ஃபெக்டாக இருக்கும், மோர் தென் ஹார்ட் கோர் என்தூசியாஸ்ட். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வண்டி உங்களுக்கு ஆக்சிலேட் ஆச்சுன்னு தெரியும். அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா என்ன வண்டி இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு கேட்டால் லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா கம்மி தான். எக்ஸ்பெக்டேஷன் நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தேன், பட் பவர் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு. பட் நான் ஹேண்ட்லிங் வைஸ் ஸோ ஃபார் ஹுண்டாய் கார் திஸ் இஸ் ஃபார் ஃபார் பெட்டர். காரை வாங்கி சில மாட்ஸ் அண்ட் டியூனிங் பண்ணிங்கன்னா இந்த வண்டி வந்து பெட்டர் ஆக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக பெட்டர் ஆக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டேஜ் 2 போட்டு டவுன் பை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ஆண்டி ரோல் பார் போட்டிங்கன்னா வண்டி வந்து செம்மையாக ஹேண்டில் ஆகும். அண்ட் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கும் 120-140 பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு ஹார்ட் கோர் என்ஜின் சில மாட்ச் பண்ணால் பக்காவாக இருக்கும் வண்டி. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ வித்தோட முடிச்சுக்கலாம். பை பை கைஸ்.